இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் டேம் நம்பர் ஒன்றில் வரலாற்று தலைப்பில் அலகு இரண்டில் சிந்து வெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். நாம் வாழும் காலத்தை கணினி காலம் என்கிறோம். ஏன் அவ்வாறு குறிப்பிடுகிறோம்? மின்னாற்றல் கண்டுபிடிக்கப்பட்ட பின் மிகவும் மதிக்கப்படும் கண்டுபிடிப்பாக கணினி உள்ளதால் இது கணினி காலம் எனப்படுகிறது. நம் முன்பாடத்தில் ஆதி மனிதனை பற்றி படித்தோம். ஆதி மனிதன் கல்லை பயன்படுத்திய காலம் கற்காலம் எனப்படுதும். மனிதனுக்கு முதன் முதலில் தெரிந்த உலகம் அதாவது செம்பு அல்லது தாமிரம் சொல்லுவாங்க. அதனால் அவை செம்பு கல் இரண்டையும் பயன்படுத்தினான். அக்காலமே செம்பு கற்காலம் எனப்படுகிறது. அக்காலத்தில்தான் இந்தியாவில் மிக தொன்மை வாய்ந்த நகர நாகரிகமான சிந்துவெளி அதாவது அரப்பா நாகரிகம் செழித்திருந்தது. சிந்துவெளி நாகரிகமே இந்திய நாகரிகத்தின் தொடக்கமாக விளங்குகிறது. இப்போ வந்து அரப்பா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது 1856 ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் சிந்து நதியின் கிளை நதியான ராவி நதிக்கரையில் இருப்பு பாதை அமைத்தனர். அங்கு மணல்மேடு ஒன்றை கண்டனர். அதில் தரமான சுட்ட நீண்ட செங்கற்களும் கட்டிட இடிபாடுகளும் இருந்ததை கண்டனர். அந்த கட்டிட சுவர்களின் நேர்த்தியான செங்கற்களை எடுத்து சென்று ரயில் பாதை கட்டமைப்பை செய்து கொண்டனர். பல கட்டிடங்களின் சுவர்கள் அவ்வாறு பிரித்து பயன்படுத்தப்பட்டன. பின்னர் 1921 அகழ்வா ஆராய்ச்சியாளர்கள் அதே பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்து தொன்மை இந்தியாவின் முதுபெரும் நகரம் அது என்பதை கண்டறிந்தனர். அரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். அதனை அடுத்து கண்டறியப்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தின் பிற நகரங்கள் யாவும் அரப்பா நாகரிகம் என்று ஆய்வு செய்யப்பட்டனர். சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்நாகரிகம் இந்தியாவில் மலர்ந்திருந்ததாக கண்டறியப்பட்டது. இதே போன்றே நகரங்களின் இடிபாடுகள் மெகஜந்த்ரோ, சாங்குந்தாரோ, கலிபங்கன், லோத்தல் போன்ற வேறு பல இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்டன. பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம் கண்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ சிந்துவெளி நாகரிகங்கள கைப்பர், போலான், மெகஜந்த்ரோ இந்த பாருங்க சிந்து, அரப்பா, ராவி, ஜீலம், சினா, பியாஸ், ரூபர், சட்லஜ், கலிபங்கன், லோத்தல் இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ பெருங்குளம் சிந்துவெளி நகரங்கள் கோட்டை பகுதியில் கட்டமைப்பு நுணுக்கங்கள் மிக்க குளம் அமைக்கப்பட்டிருந்தது. இது சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டிருந்தது. குளம் மெழுகு பூசிய சுட்ட செங்கற்களால் நீர் கசியாமல் இருக்குமாறு இணைத்து கட்டப்பட்டிருப்பது மிகவும் வியப்பை உண்டாக்கியது. குளத்தின் இரு பக்கங்களிலும் படிக்கட்டுகள் இருந்தன. குளத்தின் பக்கங்களில் உடை மற்றும் அறைகள் உள்ளன. குளங்கள் கிணற்று நீரால் நிரப்பப்பட்டிருந்தன. குளத்திலிருந்து அழுக்கு நீர் வெளியே செல்லவும் தனி கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தது. அடுத்தது கட்டிடங்கள். வீடுகள் வரிசையாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியுடனும் கட்டப்பட்டிருந்தனர். இரு அறைகள் கொண்ட சிறு வீடுகள் முதல் மாடி வீடு வரை பலவிதமான கட்டிடங்கள், மண்பாண்ட தானிய களஞ்சியங்கள் போன்ற பொது கட்டிடங்கள் இருந்தன. இவையாவும் செங்கற்களால் கட்டப்பட்டன. பொதுவாக வீடுகளில் ஜன்னல்கள் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் கிணறும் குளியலறையும் காணப்பட்டன. வீடுகளுக்கு முன் குப்பை தொட்டி அமைக்கப்பட்டிருந்தது. இப்போ நகர அமைப்பு. சிந்துவெளி நகரங்கள் திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருந்த பொதுவாக நகரின் வடக்கு பகுதி குறுகலாகவும் உயரமாகவும் இருந்தது. ஆய்வாளர்கள் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பாக இதனை கருதுகின்றனர். அந்நகரின் கிழக்கு பகுதி விரிந்தும் சற்று தாழ்வாகவும் அமைந்துள்ளது. நகரின் இத்தகைய கட்டமைப்பை கொண்டு நாம் பல விவரங்களை சிந்தித்து அறியலாம். மெகஞ்சந்திரம் என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்பதன் பொருள். இப்போ வல்லுநர்களால் திட்டமிடப்பட்ட பின்னரே நகரங்கள் கட்டமைக்கப்பட்டன. நகரங்களை ஆட்சி செய்ய உரிய நிர்வாக அமைப்பும் இருந்திருக்கக்கூடும். அகன்ற சாலைகளின் இரு மருங்கிலும் வீடுகள் சீராக கட்டப்பட்டிருந்தன. தளம் அமைத்து வீடுகளும் அடுக்கு மாடி வீடுகளும் கட்டப்பட்டிருந்தனர். இப்போ ஆட்சி முறை பொது கழிவுநீர் திட்டம், பொது குளம், பொது மண்டபம், தெருவிளக்குகள், தெருக்களில் காணப்படும் குப்பை தொட்டிகள் போன்றவை அங்கு நகர நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டப்படுகிறது. பாதலாச்சாக்கடை, வீட்டு கழிவுநீர் மூடப்பட்ட சரி உள்ள சிறு கால்வாய்கள் வழியாக தெருவில் உள்ள பொது கால்வாயில் இணைந்திருந்தன. கால்வாய் சந்திப்புகளில் திறந்து பழுதுபார்க்கும் மூடிகளும் அமைந்திருந்தன. பயன்பாட்டு அறிவியல். கட்டிடத் துறையில் நிலம் தோன்றுதல், மனை அளவீடு, கால் கோளுதல், தரமான கட்டுமான பொருட்கள் தேர்ந்தெடுத்தல், வடிவ கணித அமைப்பு பற்றி அறிதல் முதலியே பயன்பாட்டு அறிவியல் அதாவது அப்ளைட் சயின்ஸ் தொழில்நுட்பங்கள் நடைமுறையில் இருந்தன. இருப்பாருங்க கழிவுநீர் பாதை மெகஞ்சந்திரோவில் காட்டியிருக்காங்க. கிடைத்துள்ள அகழ்வு பொருட்களை கொண்டு இன்னும் பல நுட்பங்களை நாம் சொல்ல முடியும். இதை
இது உங்கள் கருத்துக்களை எழுதும் பகுதி, எழுதுங்கள். தமிழ்நாட்டில் காணப்படும் கோவில் குளங்களுக்கும் சிந்துவெளி நகரங்களில் காணப்படும் பெருங்குளத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை கூறுக. அக்குளங்களில் நன்னீரை நிரப்ப எவ்வகையான நீர் மேலேற்றும் சாதனம் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? இப்போ சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறை, இங்கு வரிசையான குடியிருப்புகள் காணப்பட்டன, அவை நகராட்சி நிர்வாக பாணியில் ஈடுபட்டிருந்ததற்கான என கருதப்படுகிறது. மக்கள் கடல்வழி வணிபம் செய்து உலோகங்கள், வெளியுறந்த கற்கள், அணிகலன்கள் மற்றும் பல்வேறு பயன்பாட்டு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்தனர் என்பது தெளிவாக புலப்படுகிறது. பாருங்கள், இதில் தாடியுடன் காட்சி தரும் சுண்ணாம்பு கல் சிலை காட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக இமேஜ் தான் காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ எருதுகளால் இழுக்கப்படும் ஓட்டுபவருடன் கூடிய வண்டி, நாட்டிய மங்கை, அடுத்தது வந்து இதுக்கு கடவுள் கட்டின மாதிரி தான், பசுபதி கடவுள். அறப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட உடைந்த மண்பாண்டங்கள். அடுத்து மண்பாண்டம்னா சக்கரத்தை பயன்படுத்தி சட்டி பானைகள் செய்யப்பட்டன. இவை பளபளப்பாகவும் வண்ணங்கள் பூசப்பட்டும் இருந்தன. இப்போ வந்து கைத்தொழில் பார்க்க போகிறோம். கைத்தொழில் வந்து எழுத்து பணி செய்வோர், முத்திரை தயாரிப்போர், கட்டிட பணியாளர், மர சாமான்கள், பொம்மைகள் படைப்போர் மற்றும் பிற கைவினர்கள் என தொழிலாளர்கள் பலர் இங்கு இருந்திருக்கக்கூடும். குழந்தைகள் விளையாடும் சுடுமண் பொம்மைகளும், கிளிஞ்சல், பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கம் முறையானவற்றை செய்யப்பட்ட பல விளையாட்டுப் பொருட்களும் இங்கு காணப்பட்டன. ஆயுதங்கள், வீட்டு சாமான கருவிகள் முதலானவற்றை செய்ய செம்பையும் வெண்கலத்தையும் பயன்படுத்தின. தங்கமும் வெள்ளியும் அணிகலன்கள் செய்ய பயன்பட்டன. எடைக்கற்கள் ஒரு வகையான திண்மையான கற்களால் தயாரிக்கப்பட்டிருந்தன. அடுத்து சுடுமண் முத்திரைகள். செவ்வக வடிவிலான நூறு கணக்கான முத்திரைகளும் இங்கு கண்டெடுக்கப்பட்டன. அவற்றில் சித்திர வடிவிலான எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. அவ்வெழுத்துக்களை இதுவரை இனங்கான இயலவில்லை. களிமண் முத்திரைகளில் காளைகள், வண்டி, புறா, படகுகள், யோக முத்திரையில் அமைந்துள்ள ஒருவரின் வடிவம், சுடுமண் உருவ பொம்மைகள் முதலானவற்றை காணப்படுகிறது. எழுத்துமுறை இங்கு கண்டெடுக்கப்பட்ட சுட்ட களிமண் பலகைகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை சித்திரை எழுத்துக்களாகும். முத்திரைகளில் பொறிக்கப்பட்டிருந்த படங்களும் எழுத்து வடிவங்களும் இவர்களில் எழுத்துக்களியில் பெற்றிருந்த தேர்ச்சியை புலப்படுத்துகிறது. ஒவ்வொரு சித்திரமும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை புலப்படுத்துகிறது. இப்போ வந்து ஒவ்வொரு சித்திரமும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை புலப்படுத்துகின்ற. ஏடுகளில் வரிகள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாகவும் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாகவும் எழுதப்பட்டன. இவ்வெழுத்துக்கள் தொல் தமிழ் எழுத்துடன் உறவுடையன என்று கூறப்படுகிறது. இதில் மாறுபடுவேரும் உள்ளனர். அறப்பவில் கிடைத்த அணிகலன்கள், அடுத்து முத்திரைகள், இங்கே பாருங்கள் சித்திரை எழுத்துக்கள் காட்டியிருக்காங்க. இப்போ தொழில்கள். சிந்துவெளியில் பயிர் தொழிலாளர், கைத்தொழிலாளர், வணிகர், நெசவாளர், மண்பாண்டம் செய்வோர், உலோக வேலை செய்வோர் என பல வகைப்பட்ட மக்கள் காணப்பட்டனர். விவசாயம் மக்களின் முக்கிய தொழிலாகும். கோதுமை, பார்லி போன்றவற்றை விளைவித்தனர். மிஞ்சிய தானியங்களை கலைக்களஞ்சியங்களில் சேமித்து வைத்தனர். உன் பகுதியில் நிகழும் பல்வேறு தொழில்களை பட்டியலிடுக. நம் காலத்தில் தானியங்கள் சேமிக்கப்படுகின்றன? ஆம். எனில் எங்கு எப்படி சேமிக்கின்றனர்? சிந்துவெளி மக்கள் கடல் கடந்து வணிகம் செய்தனர் என்பதற்கான தடயங்களை விவரிக்க. அடுத்து உடைகள் பார்த்தீங்கன்னா, மக்கள் பருத்தி கம்பளி ஆடைகளை அணிந்தனர். வேட்டி போன்றவற்றை கீழ் ஆடையாகவும் சால்வியை மேல் ஆடையாகவும் அணிந்தனர். அணிகலன்கள் தங்கம், வெள்ளி, தந்தம், விலையுறந்த கற்கள் போன்றவற்றை அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தினர். ஏழை மக்கள் கிளிஞ்சல், தாமிரம் போன்றவற்றால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்தனர். ஆண் பெண் இருபலரும் பற்பல அணிகலன்களை அணிந்தனர். கலைகள். சிந்துவெளி மக்கள் டெரகோட்டா எனப்படும் சுடுமண் பாண்டம் செய்வதில் திறமை மிக்கவர்களாக இருந்தனர். பறவைகள், விலங்குகள், ஆண் பெண் உருவங்கள், எருதுகளால் இழுக்கப்படும் ஓட்டுபவருடன் கூடிய வண்டி, மண்பாண்டங்கள், கோவலைகள் போன்ற பொம்மைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது சிற்பங்கள். மெகஞ்சந்திரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள வெண்கலத்தாலான நாட்டிய மங்கையின் உருவச்சிலை, ரெண்டாவது தாடியுடன் காட்சி தரும் ஒருவரின் சுண்ணாம்பு கல் சிலை முதலென அக்கால மக்களின் சிறப்பு வேலை திறனுக்கு சிறந்த சான்றாகும். சமயம். மெகஞ்சந்திரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் அங்கு வாழ்ந்த மக்களின் சமய கோட்பாடுகளையும் சமய பற்றியினையும் அறிவிக்கின்றது. பசுபதி என்ற சிவனையும் பெண் கடவுளையும் லிங்கம், சூளம், மரம் முறையானவற்றையும் வணங்கினார். இறந்தவர்களை புதைக்கும் போது அச்சடலங்குடலுடன் உணவு அணிகலன்களையும் சேர்த்து தாலிகளில் இட்டு புதைத்தனர்.
நகரங்களின் அழிவிற்கான காரணங்கள் மரத்தாலான பொருட்கள் காணப்பெறாமையால் அவை தீய பெருந்தீயில் அழிந்திருக்கலாம்னும் உள்நாட்டு போரில் தோன்றிய கலகத்தின் விளைவாகவும் அவை அழிந்திருக்கலாம் எனவும் இயற்கை காரணங்களாலும் அடிக்கடி மாறும் தன்மையிலோ சிந்து ஆற்றின் வெள்ளப்பெருக்கினாலும் அவை புதையுண்டு இருந்திருக்கலாம். ஆரியர்கள் இந்நகரங்களை அழித்து முன்னேறியிருக்கலாம். மெகஞ்சந்திரவில் கண்டெடுக்கப்பட்டுள்ள மனித எலும்பு குவியல் அந்நகரம் அயலரின் படையெடுப்புக்கும் உள்ளாகி இருக்கலாம் என்று சான்றுகள் பகிர்கிறது.